இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரீகா கா கூட இல்ல. ஹாய் ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நாளைக்கு பிறகு நான் உங்களோட வந்து ஒரு வீடியோ செய்வோம் என்று வெளியிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம்னு பார்க்குறதுக்குனால ஏகே லெஃப்டியானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய அன்பான நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் அமர்த்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மண்ணித்தலைன்னு சொல்லி நம்ம இந்த கவுதாரி மீன் அந்த இடத்துல தான் நாங்கள் போய் ஒரு இந்த போட்டிங் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கணும். அதை தான் நாங்கள் ஒருக்கா போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடியாமத்துலேருந்து தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த தனங்களப்பு ரோட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு 5-6 கிலோமீட்டர் கிட்டே போகணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பெட்ரோல் அது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. ஏன்னு சொன்னால் ஒரு கடைகள் ஒரு பெட்ரோல் செட் அப்படி எதுவுமே இல்லை. தங்குபடி காலம் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். என்னன்னு சொன்னால் இப்போ காற்று வீசுகிற காலம்ன்றதால பயங்கர காற்றாக இருக்குது. இப்போ பைக்கில் எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் சரியான காற்று பைக்கெலாம் ஓடவே இல்லாமல் இருக்கும். வாரங்களை வந்தால் ஓகே இருக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் அந்த இப்போ மண்ணித்தலைக்கு போகிற அந்த பாதையால் திரும்ப போகிறோம். இப்போ இதுதான் இந்த மண்ணித்தலை போகிற அந்த பாதை. இந்த பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக இன்னும் டெவலப் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. குண்டு முளியும் பள்ளவுமா இதில் பார்த்தீங்கன்னா சரி தெரியும் சரியான பள்ளமாக இருக்கும். கொஞ்சம் உடம்புல இயலாமல் வராதல் வந்து இதில் வந்துட்டு போனால் அவ்வளோ அந்த அவரேடியாக இயலாமல் போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஈக்கா கூட இல்லை. ஒரு அவசரம் சொன்னால் கூட உதவி கூட ஒரு மனுஷன் இல்லை. அவ்வளோ ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பயமான ஏரியா தான். கொஞ்சம் இதை பார்த்து வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். தனியாக அது கொஞ்சம் பயந்தான். வாகனத்தில் வந்து நாங்கள் ஃபேமிலி எல்லாரோடையும் சேர்ந்து வரைகளை வந்து தெரியாது. தனியாக வரைகளை அது பயமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா எங்கேயுமே ஒரு இடத்துல வீடுகள் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. அங்கால ஒரு பக்கத்தால் கடல், ஒரு பக்கத்தால் இந்த பனை அந்த காடுகள் எல்லாம் இருக்குது. சுற்றுலா சம்மந்தமான இடங்களை வைக்கிறதுக்குள்ள வந்து கொஞ்சம் ரோட் சைட்டில் கொஞ்சம் மெயின் ரோட்டு பக்கத்தில் வைக்கிறதுக்குள்ள தான் வந்து நிறைய விசிட்டர்ஸ் வந்து வருவாங்க. இப்படி ஒரு காடுகளுக்குள்ள கொண்டு வைக்கிறதுக்குள்ள தனியாக போகிறவர்களுக்கும் பயம். அதோட வரவும் மாட்டாங்க அவ்வளோத்துக்கு விரும்பி. இப்போ ஒரு வேனில் அப்படி வழிக்கிட்டா ஒழியும் மற்றபடி இந்த இடங்களுக்கு வர்றது உண்மையில சரியான கஷ்டம் தான். 10-15 நிமிஷமாக ஓடுறோம். இப்படி ஒரு 2 பக்கம் சரியான காடுகள் பத்தையெல்லாம் தான் இருக்குது. ஆனால் என்னென்னு சொன்னால் இப்படியான பாதையிலையும் பயணம் செய்து கொண்டு அங்கே அந்த கௌதாரி மண்ணித்தலை பக்கங்கள்ல எல்லாம் நிறைய குடும்பங்கள் வாழினம். அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வாழ்ந்துருப்பினம்ன்றது ஒரு பெரிய விஷயம்தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதை இந்த போட்டை கடந்து அங்கால வர அந்த முதல் அந்த போட்டில் நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால் சரி. என்னென்னு சொன்னால் அவங்க இந்த இதை நடத்துகிறார்கள் வந்து அதுக்கான ஒரு போட்டு அதை பீச்சுன்னு சொல்லி எதுவுமே அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட இல்லை. அதனால நாங்கள் வழியை மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதை கடந்து நீங்கள் அங்கால போகல டைம் யோசிக்காமல் பயப்படாமல் நீங்கள் அந்த ரோட்டால் நேராக போனால் சரி. ஒரு போட் மாதிரி இருக்குது. இந்த பாதையால் இப்படி திரும்பி போனீங்கன்றா சரி. வேறு எங்கே நேராக போனீங்கன்னு சொன்னால் பாதையை விட்டுருவீங்க, நேராக போகக்கூடாது. இந்த இதில் ஒரு சின்ன அந்த என்வலப் மாதிரி ஒரு போட் மாதிரி இருக்குது தானே, இந்த ஆமின்ற இது மாதிரி அந்த இதுக்கால திரும்பி போனால் நேராக போனால் சரி. அதுதான் வழி. நாங்கள் வழியை மாற விட்டுட்டோம். இப்படி ஒரு ஆமி கேம்புன்னு இருக்குது. இந்த ஆமி கேம்பை கடந்து தான் நாங்கள் அங்கே போகணும். இதில் இப்படி என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது, வாகனங்கள் வந்துட்டு இருக்குது. இதை நாங்கள் கடந்து போயக்குள்ள அங்கே இருக்கும். இப்போ ஒரு மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் என்னென்னு சொன்னால் வழி தெரியாமல் நாங்கள் நிறைய தூரம் போட்டோம். அங்கால போயிட்டு பிறகு வந்தால் கேட்ட வழி கேட்டுட்டு திருப்பி வந்திருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான புழுதி வாகனங்களோடு வந்தீங்கன்னு சொன்னால் கரைச்சல் வாகனம் இல்லை மாட்டோம் இல்லாமல் வந்தால் தள்ளித்தான் கொண்டு வண்டி இருக்குது. நாங்கள் இப்போ வர பாதையும் சரியோன்னு தெரியல. ஆனால் எங்களோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கணும் பார்க்கலாம். வழி தெரியாமல் வந்து மாட்டிட்டோமோ இல்லாட்டி எங்கள் இடத்த போய் சேர்ற மட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா ரோடு பாருங்க எவ்வளோ கோவலமாக இருக்கு.
நல்ல நட்ட நட வெயிலுக்குள்ள வந்துட்டு காஞ்சு கரவாடாதான் போக போறோம் இந்த இடத்தை விட்டு. நாங்க மணித்தலை போற அந்த பாதையால போகைகளும் இடது கை பக்கம் இருக்கிற அந்த மணல் கால திரும்பினா சரி எதுவும் கரெக்டா தெரியல பார்க்கலாம். இப்போ எங்களோட ரெண்டு மூன்று ஆக்கள் சேர்ந்துருக்கணும் அதனால எங்களுக்கு பரவாயில்ல. அதே போற பாதையில நாங்களும் போய் அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல சேருவோம். மற்றது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க நீங்க வந்து விசிட் பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க காலையில வீட்டுல இருந்து 8 மணிக்கு வலிக்கிட்டு, அதுக்கு மேல நீங்க லேட்டா வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த பாதையில போய் சேரவே 4-5 மணி 7 மணி எடுக்கும் போல இருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி டைம் கல்குலேட் பண்ணி நீங்க வலிக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்னா இந்த இடங்களை வந்து நாங்கள் ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்து மாட்டிடுவோம், தனியா மாட்டிடுவோம். வந்து சேர்ந்துட்டோம் பாத்தீங்களா, இங்க வந்து நிறைய பேர் வந்து வாகனங்களை எல்லாம் விட்டுட்டு நிக்கிறாங்க. நாங்கள் இப்போ சரியாக நடந்து தான் வந்துருக்குறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய வாகனங்கள் வந்து நிற்கிது, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் வழி எல்லாம் சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் அப்படியே கேட்டு வந்த வழியும் மற்றபடி வேற இல்லை. இது வந்து சாமி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பீச், அதனால தான் இப்படி போல இருக்குது. நாங்கள் வந்துட்டோம் ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு, அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா அட்டு ஆசமாக தான் இருக்கும் போல இருக்காங்க. அதை போய் பார்க்க கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு பிரியோசனமா தான் இருக்குது. வரும்போது எல்லாரும் இறந்துடும் போல இருக்குங்க. ஷூ போட்டுட்டு வர்றதுதான் நல்லது இல்லை. இது சும்மா நாங்கள் செருப்புகளோட வந்தோம்னு சொன்னா செருப்பு எல்லாம் மறந்துடும், அதோட மணலுக்கு சரியா சுடுவது. ஷூ போட்டுட்டு வந்தா ஓகே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. இங்கே வந்து செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸுக்குள்ளே விறகு முதல்ல அவங்கள்ட்ட வந்து அமைக்காரங்கள் தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 300 அப்படி எடுக்கிறாங்க. ஐசி ஃபோன் நம்பர் எல்லாம் எடுத்துகிட்டு தான் விடுறாங்க. ஆனால் விடும்போதே சொல்கிறாங்க உங்களோட பேக்கு உங்களோட இது உடமைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பிறப்பு, சரி எனக்கு கவனமாக இருக்க சொல்லி. அதோட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லிக்கல வந்து இன்னும் நிறைய தைரியமாக இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாக்களோ உங்களோட தமிழாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, அதோட கமெண்ட்ஸ் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நல்லதோ கெட்டதோ சொல்ல மாட்டாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்ற மாதிரி போயிடுவாங்களா? ஆனால் அப்படி இல்லை. வெளிநாடுகள் இருக்கிற உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி இப்படி செய்கிறது நல்லா இருக்காது, நல்லா இருக்கு, இல்லை இது பிள்ளையாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்களா? அது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சு செய்கிறாக்களுக்கு தான் தெரியும் ஒரு லைக்ஸ் ஒரு கமெண்ட்ஸ் வந்து இவ்வளோ முக்கியமான விஷயம்னு சொல்லி அது எனக்கு பெரிய ஒரு மோட்டிவாக இருக்குது. இன்னும் இன்னும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லி உங்களோட வீட்டில் ஒரு ஆளாக என்னையும் நீங்கள் நினச்சி உங்களோட கருத்துக்களை சொல்லிக்கல வந்து ஒரு தைரியமாக இருக்குது. அது எப்போவும் எனக்கு தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நேரத்தில் அதை நான் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். வா, அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலேயே குறையாக இருக்குது அந்த மரங்கள், அந்த கடல் அவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி குட்டி வீடுகள் மாதிரியெல்லாம் போட்டிருக்கிறாங்க வெயிலுக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலிபால் விளையாடுறதுக்கான பிளே கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க. வா, உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இது ஒரு ஒரு இதான இடமாக இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. இங்கே போட்டிங்கும் இல்லை ஒன்றும் இல்லை, இது ஒரு பீச் அவ்வளவுதான். இதுல பாத்தீங்களா ஒரு அழகான ஒரு காய் ஒன்று இருக்குது, ஒரு வித்தியாசமான காயா இருக்குது. இதுலதான் போட்டு வச்சுக்கிறாங்களே என்னென்ன இங்க இங்க இருக்குன்னு சொல்லி. இதுல இதை இதை வந்து அங்கேயே போட்டிருக்கணும், எங்க சொல்லுங்க அந்த மண்ணிதில ரோட்லயே வந்து போட்டிருக்கணும், அப்பதான் தெரியும் இந்த இந்த விஷயம் எல்லாம் இங்க இருக்குதுன்னு சொல்லி ஈஸியா. ஊஞ்சல் எல்லாம் இருக்குது சார், ஆக்கள் எல்லாம் இருந்து ஊஞ்சல் இருந்தெல்லாம் விளையாடுறாங்க.
நிறைய பேர் நின்று குளிக்கிறாங்க. நாங்க இப்ப ஊஞ்சால இருந்து ஆடுவோம். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடற்கரையில நிக்கிற மரங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கும். என்ன பார்க்க ஒரு நாங்க இது மாதிரி நார்மலா எங்க இடங்கள்ல பார்க்க மாட்டோம். ஒரு சைடுல ஒரு இதுலயே மூஞ்சல எல்லாம் கட்டி இப்படி விட்டுருக்கணும். வழிதான் ஜாலியா இருந்து ரிலாக்ஸா இருந்துட்டு போகலாம். அங்கே சாப்பிட்ற ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஐஸ்கிரீம் இல்லையா? ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. பீமா மாத்தியன் பீமா பிப்டி ஸ்ட்ரைக் ஹோட்டல் மனா நல்ல காத்து சூப்பராக இருக்கு. இந்த இடத்துல சரி சோடா குடிப்போம். நாங்கள் சாப்பாடு தான் வாங்கியிருக்கிறோம். சாப்பிட போகிறோம். இங்கே வந்து ரைஸ் கொத்து எல்லாம் கொடுக்குறாங்க. ஆமைக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க. அது சீ ஃபுட் எல்லாமே செய்கிறாங்க. நாங்கள் வந்து சீ ஃபுட் தான் எடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு போட்டிருக்குறாங்க, இறால் போட்டிருக்குறாங்க, முட்டை நண்டு இறால் முட்டை மட்டும்தான் போட்டிருக்குறாங்க போல். கனவாகவும் போட்டிருக்குறாங்க. ஒரு நண்டு ஃப்ரை வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகு வடிவாக காணமாக கூடியது தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்கும் சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. சம்பல் வச்சுருக்காங்க. வந்து முழுசாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கு. நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்குன்னு சொன்னாலும் அவங்க சாப்பாடு நிறைய பார்சல் வந்து கொடுக்குறாங்க. எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இங்கே வந்து சாப்பாடு தண்ணி சோடா எடுத்துக்கொள்ளலாம். கொத்து ரைஸ் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஐஸ்கிரீம் மட்டும் எடுக்கல. அது எப்படி இருக்கு? சாதாரண கடையில் விட சீ ஃபுட் எவ்வளோத்துக்கு எடுத்துருக்கோம்னு சொன்னால் 950 கொடுக்குறாங்க. சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 850 கொடுக்குறாங்க. சீ ஃபுட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கணவர் ஆள் நண்டெல்லாம் போட்டிருக்கதால பரவாயில்ல, நல்லா இருக்குது, லாபமாக இருக்குது. சாப்பாடு பற்றி நீங்கள் யோசிக்கிறது வில வந்தால் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அடுத்த சாப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பிளேட் வாங்கி சாப்பிட்றோம். அட்டகாசமாக இருக்கும் மேலேயும் அப்படி டேஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அழகா இருக்கு.
நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த பீச்சுக்கு வந்து ஒரு செம ஃபன்னாக இந்த சண்டையை வந்து நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து தாராளமாக சொல்லலாம், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அதோட இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பை பை.